ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய ராஷ் குக்வேர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 10-piece காம்போ ஐட்டம் தான் உங்களோட வந்து காட்ட போறேன். நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஆஃபர்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரியான காம்போ ஆஃபர்ஸ் இப்போ நம்ம ஷாப்ல வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஷாப்ல மட்டும் இல்லைங்க, வெப்சைட்லையும் இது அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்க ஆன்லைன்ல பை பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து வெப்சைட் மூலியமா வாட்ஸ்அப் மூலியமா பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஒரு பீஸையும் உங்களுக்கு தனித்தனியா எடுத்து காமிச்சிடுறேன். அதோட வெயிட் என்ன, அதோட சைஸ் என்ன, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நீங்க தனித்தனியா வாங்கினா அதோடைய பில் எம்ஆர்பி வேல்யூ என்ன, இதை நீங்க மொத்தமா காம்போவா எடுத்தீங்கன்னா அதோடைய காம்போ ஆஃபரோடைய பிரைஸ் என்ன, இது எல்லாத்தையுமே ஒண்ணு ஒன்னா டீடைல் தான் இப்போ நம்ம வந்து பாத்திரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு இந்த 10-piece காம்போ பத்தி தான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். இந்த 10-piece காம்போல என்னென்ன வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 liters இருக்கக்கூடிய டச் அவன். இந்த 7 liters டச் அவன் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2-in-1 அவன்னு சொல்லுவோம். லிட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். இது நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம்னா இது வந்து 7 liters மொத்தமாக, அதோடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7 liters. கிட்டத்தட்ட நீங்கள் இதில் வந்து ஒரு 2 kg வரைக்கும் அவுட்புட் வந்து நீங்கள் இதில் வந்து சமைக்க முடியும். அண்ட் இதோடைய லிட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பிரியாணி பண்ணாதப்போ நீங்கள் இந்த நார்மலாக ஒரு தவா மாதிரி இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆம்லெட் பேனாவோ இல்லை ஒரு ஊத்தப்பம் பேனாவோ, ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு இல்லை மாதிரி ரோஸ்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் இந்த லிட்டை மட்டும் தனியாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து இது வந்து ஒரு 2-in-1 ப்ராடக்ட். ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு இதை மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன். இது உங்களுக்கு வந்து எவ்வளோ இந்த டயா வந்து வருது அப்படின்றது. இதோட டயா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 12-inch டயா இருக்கக்கூடியது. அண்ட் இதோட வெயிட்டு ஃபஸ்ட்டு வித்தவுட் லிட் உங்களுக்கு வெயிட் காமிச்சிடுறேன். வித்தவுட் லிட் இது வந்து 6 kg 228 grams வரும். வித் லிட் உங்களுக்கு வந்து 9 kg 777 grams வரும். டச் போட்டில் சமைக்கும் போது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிட்டு வந்து நல்லா வெயிட்டாக இருக்கனால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு தம் மேலே வந்து ஒரு சுடுதண்ணி வைக்கிறதோ அதுக்கு மேலே ஒரு குக்கர் வைக்கிறதோ இந்த மாதிரி வந்து தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு லிட்டோடையே நான் காமிச்சிட்டேன் பாருங்கள், லிட்டே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2.5 to 3 kg கிட்டே வந்துடுது. ஸோ இந்த 3 kg வெயிட்டை போட்டு நீங்கள் தம் பண்ணும்போது உங்களோட பிரியாணியோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று இதோடைய நல்ல ஹெவியாக இருக்கனால பிரியாணி வந்து அடி பிடிக்காது. ஸோ இதுதான் இந்த டச் போட்டோடைய ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அடுத்து வந்து நம்ம இதோடையே வந்து உங்களுக்கு காம்போவில் வரக்கூடிய அடுத்த பீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கில்லெட். ஸோ இந்த அவன் ஸ்கில்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு ஹேண்டில் இருக்கும். ப்ளஸ் இதோடைய டயா வந்து 10-inch டயா, 2-inch இதோடைய டெப்த்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை வந்து நார்மலாக எவ்ரிடே நீங்கள் கடாயாக பொரியல் பண்ணுறதுக்கு, ஒரு சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட வெயிட் இப்போ நான் காமிச்சிடுறேன். இதோட வெயிட் உங்களுக்கு 2 kg 867 grams வரும். ஏன்னா இப்போ நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்லைனில் வாங்குறீங்க, வாட்ஸ்அப்பில் வாங்குறீங்க. ஸோ ஒரு ஒரு பொருளுக்கும் நான் வந்து உங்களுக்கு வெயிட்டோட காமிச்சிட்டேன்னா அதோட வெயிட் என்ன, அதோடைய சைஸ் என்ன, எல்லாமே உங்களுக்கு ஒரு டீட்டெயிலிங் வந்து கிடச்சிடும். அதுக்காக தான் ஸோ அடுத்த பீஸ் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆம்லெட் பேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆம்லெட் பேன் ஃபுல்லாக உள்ளவே வந்து ஃபைன் ஃபினிஷ் இருக்கும். ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்டிலும் ஒரு லாங் ஹேண்டிலும் வந்து இங்கே நம்மளுக்கு இருக்கும். இதோடைய சைஸ் காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வெயிட் காமிச்சிடுறேன். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg 233 grams வருது. அப்படியே இதோடைய சைஸ் பார்த்துருங்க. இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-inch இதோடைய டயா இருக்குது. இது வந்து எவ்ரிடே நம்மளுக்கு வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்கு, ஆம்லெட்ஸ் போடுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த காம்போ நாங்கள் டிசைன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா இந்த 10-piece காம்போ ஒருத்தவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இந்த காஸ்ட் ஐயன் இதுக்கெல்லாம் மாறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு காம்போவாக அதில் வந்துடும். ஸோ இப்போ ஒரு வீட்டில் வந்து நம்ம இப்போ டெய்லி தோசை போடுவோம், முட்டை போடுவோம், அப்புறம் வந்து ஒரு கடாய் நம்மளுக்கு தேவைப்படும், ஒரு டீப் ஃப்ரைக்கு ஒரு கடாய் தேவைப்படும், பிரியாணி செய்வோம், சப்பாத்தி போடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு காம்போ வந்து இதில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசை தவா. தோசை தவாலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேப்பர் ரோஸ்ட், நம்ம கடையுடைய ஸ்பெஷல்னு நம்ம எப்போயுமே சொல்லிட்டே இருக்கக்கூடிய பேப்பர் ரோஸ்ட் தோசை தவா இந்த காம்போவில் உங்களுக்கு வந்து வந்துடும். இது வந்து 12-inch டயா இருக்கக்கூடியது. நான் இப்போ உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இதோடைய வெயிட்டை காமிச்சிடுறேன்.
இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 kg 952 grams வந்து உங்களுக்கு இருக்குது. இதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 12 inch ஏற்கனவே மெஷர் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ திரும்ப ஒரு வாட்டி உங்களுக்கு நான் கேமராவில் மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது 12 inch டையாக இருக்கக்கூடியது இந்த தோசை தவா. இது எல்லாமே வந்து இப்போ நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரீ சீசன்டு. ஸோ இது ஏற்கனவே வந்து நம்ம சீசன் பண்ணி தான் வச்சுருக்கோம். நீங்கள் எந்த ப்ராடக்ட்டையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சீசன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போகிறீங்களா, ஒரு வெங்காயத்தை வதக்குங்க, அதை டிஸ்கார்ட் பண்ணுங்கள், இமீடியட்டாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து அவன் ஸ்கில்லட் காமிச்சேன், அதாவது நம்ம பொரியல்லாம் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன் ஷீட்டில் செஞ்ச கடாய். இது வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரையிங்க்கு எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அப்பளம் பொரிக்கிறதுக்கு, வடகம் பொரிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்க்காக நான் அதை சொல்கிறேன், இந்த பியூர் அயன் ஷீட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா புளி, தக்காளி, எலும்பச்சம்பரம் இந்த மாதிரியான சிட்ரிக் ஐட்டம்ஸ் போட்டு நம்ம சமைக்க முடியாது. செஞ்சீங்க அப்படின்னா ஃபுட்டில் வந்து அதிகமான அளவில் வந்து அயன் கண்டென்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நாங்கள் இதை எப்பயுமே வந்து பலகாரம் செய்கிறதுக்கு, அப்புறம் வந்து அப்பளம் பொரிச்சிக்கிறதுக்கு, இந்த மாதிரி டீப் ஃப்ரையிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் செய்யலாம். ஸோ அந்த டீப் ஃப்ரையிங்காக நம்ம இதை வச்சுருக்கோம். இதோடைய வெயிட் ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன், அதுக்கப்புறம் இதோட சைஸ் சொல்கிறேன். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg 203 grams வந்து இருக்குது. இதோடைய சைஸ் காமிச்சிடுறேன். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 inch டையா இதோடைய சைஸு. ஸோ இதுவுமே இந்த காம்போவில் வந்துடும். ஸோ நம்ம வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் வந்து சப்பாத்தி போடுவோம். ஸோ இந்த காம்போவில் நம்ம சப்பாத்தி கல்லுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிரானைட்டில் இருக்கக்கூடிய சப்பாத்தி கல் இந்த காம்போலேயே வந்துடும். இதோட வெயிட் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட் இதோடைய டிசைன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக பிளாக் கிரானைட்டில் இருக்கும். உங்களுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி 3 legs வந்து கொடுத்துருக்கோம். இதோடைய வெயிட் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதோட வெயிட் வந்து 4 kg 167 grams இருக்குது. இதோடைய சைஸ் 12 inch டயா இதோடைய சைஸு. இப்போ சப்பாத்தி கல், அடுத்து சப்பாத்தி கட்டையும் இந்த காம்போலேயே நம்மளுக்கு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது கம்ப்ளீட்லி டிசைன்டு பை மீ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த சப்பாத்தியோடைய நம்ம அந்த கை பிடிக்கிற இடம் இருக்கு இல்லையா, இந்த கை பிடிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல இப்படி எதவை பிடிச்சி நம்மளுக்கு திரட்டுறதுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் கம்ஃபர்டபுளாக சப்பாத்தி வந்து போட முடியும், ஈவனாக போட முடியும், அப்போ தான் மெல்லிஸாக வரும். ஸோ அதனால் நீங்கள் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய கட்டையும் நம்மளோட பண்ணி இது ஒட்டினது கிடையாது. இட்ஸ் அ சிங்கிள் பீஸ் சாப்பிங் போர்டு. இந்த சிங்கிள் பீஸ் சாப்பிங் போர்டுமே இந்த காம்போவில் நம்மக்கிட்ட இருக்கு. அண்ட் அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு ஷெஃப் நைஃபுமே நம்மளுக்கு வந்து இதில் வந்துடும். நல்ல பெரிய நைஃப் இது. நீங்கள் வந்து தாராளமாக இல்லை வெங்காயம், நீங்கள் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ரொம்ப ஹார்டான ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பைனாப்பிள் இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் இதில் வந்து கட் பண்ண முடியும். ஸோ இந்த நைஃபுமே இதில் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த காம்போவில் கிளிப்பருமே அவைலபிளாக இருக்குது. இது மல்டி பர்பஸ். இந்த கிளிப்பர் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லேம்பபிள். ஸோ நீங்கள் வந்து கேண்டில்ஸ் இது பண்ணுறதுக்கு, லேம்ப் இது பண்ணுறதுக்கு, ஸ்டவ் பொருத்துறதுக்கு, இது எல்லாத்துக்குமே உங்களால் இந்த கிளிப்பரை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கிளிப்பர் இந்த 10 piece இந்த காம்போ இருக்கு இல்லையா, இந்த காம்போடைய இந்த 10 piece நீங்கள் தனித்தனியாக ஒரு பீஸாக வாங்கி நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா இதோடைய MRP 12,000 rupees. பட் இப்போது இது நீங்கள் ஒரு செட் ஆஃப் காம்போவை நீங்கள் எடுக்கும்போது இப்போது ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9,000 rupees. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 3,000 rupees ஆஃபர் வந்து உங்களுக்கு இந்த செட்டில் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்னுமே வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இப்போ 9,000 நீங்கள் இந்த 10 piece காம்போ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது உட்டன் ஹேண்டில் இருக்கக்கூடிய இந்த தாளிப்பு கரண்டியும், கிளிப்பரை ரீஃபில் பண்ணக்கூடிய இந்த கேஸ், அதாவது இந்த கிளிப்பர் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட 3,000 shots வந்து இது வந்து உங்களுக்கு ஃப்ளேம் கொடுக்கும்.
அதை தவிர்த்து அது காலியானதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இந்த கேஸ் சிலிண்டர் வச்சு நீங்கள் அதை வந்து திரும்ப ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக இந்த காம்போவோட வந்துடும். ஸோ நம்ம கடையில் ஆஃபர்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய கஸ்டமர்ஸ், எப்பயுமே எனக்கு ஒரு ஆஃபர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த காம்போ ஆஃபர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபர் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு காம்போவாக எடுக்கும்போது கண்டிப்பாக அட்வான்டேஜ் வந்து ரொம்பவே அதிகம். இதில் ஸ்டாக்கிங்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இனஃப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து கவுண்டரில் டைரெக்டாக நம்ம கடைக்கு வந்தும் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். நம்மளுடைய கடை ராஷ் குக்வர்ஸ், சென்னை பெருங்குடியில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எக்ஸாக்டான அட்ரஸ்ஸு அப்புறம் மேப் லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் சென்னையில் இல்லை அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீ டெலிவரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட் மூலியமாகவும் வாங்கலாம், அப்படி இல்லாட்டினா வாட்ஸ்அப் மூலியமாகவும் வாங்கலாம். நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், வெப்சைட்டும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இந்த எபிசோடைய காம்போ வந்து உங்களுக்கு நான் டைரக்ட் லிங்க் வெப்சைட்டில் டைரக்ட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த காம்போட பேஜுக்கு போயிடும், நீங்கள் டேரெக்டாக இதை வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை சீக்கிரமாக பை பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய காம்போ ஆஃபர்ஸோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.